குட் மார்னிங் எவ்ரி ஒன். நான் இன்றைக்கி 3 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கேன். ரன்னிங் ஓடணுன்ட்டு ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். 3:20 ஆகிடுச்சு. ஸோ எங்கே ஓடுறதுனே தெரியல. சரி, ஷூ போட்டு கம்முன்னு வெளில போயிடுவோம், அப்போ தான் எங்கேயாச்சும் ஓட முடியும். சரி, நம்ம ரன்னிங் ஓடும்போது ரன்னிங் ஓடிட்டு உங்களை மறுபடியும் உங்களை அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ப்ரிண்ட் உள்ளான் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு யோசிச்சுருக்கேன். ஸோ ரன்னிங் வந்தார் ஒரு 12 நிமிஷம் ஓடிருக்கேன். ரன்னிங் முடித்த உடனே இப்போ ஸ்ப்ரிண்ட்டு ஓடலான்ருக்கேன். இங்கே யாரும் கேமராமேன்லாம் கிடையாது, நான் மட்டும் தான். ஸோ அதனால் ரன்னிங் ஓடிட்டு வீடியோ கேப்சர் பண்ணுறதுலாம் கஷ்டம். ஸோ அதனால் ஏன் ரன்னிங் ஒன்று வெளியெலாம் போட மாட்டீங்க அப்படிலாம் காட்டாதீங்க, அப்படிலாம் கேட்காதீங்க. கண்டிப்பாக பிடிச்சிட்டு ஓட முடியாது, ஏன்னா ரன்னிங் மட்டும் தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஓட முடியும், ஃபோன் வச்சுட்டு ஓடலாம் முடியாது. ஸோ கொஞ்சம் நான் ஸ்ப்ரிண்ட் ஓட போகிறேன், ஸ்ப்ரிண்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலான்ருக்கேன். ஓகே, ஸ்ப்ரிண்ட் நல்லபடியாக ஓடி முடிச்சுட்டு கம்ப்ளீட்டட். டோட்டலாக காலையில் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 31 மினிட்ஸ் ஓடிருக்கேன். 12 மினிட்ஸ் ரன்னிங் ஒன்று, மீதி இருக்கிற டைமில் ஃபுல்லாக ஸ்ப்ரிண்ட் ஓடி முடிச்சுருக்கேன். ஓகே, நான் வீட்டுக்கு போகிறேன், வீட்டுக்கு போய்ட்டு உங்களை அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. இப்படியே நடந்து வீட்டுக்கு வந்துட்டேன். நான் ப்ராக்டிஸ் பண்ண இடத்துலேருந்து வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ நடந்து வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ரன்னிங் ஓடும்போது ஒரு காமெடி ஒன்று நடந்தது. அது என்னென்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தண்ணி போடுற இருக்காரு, ஒரு வண்டியில் வந்தார். நான் ஓடுறத பார்த்து அவர் ரிட்டர்ன் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு பார்க்குறாரு. அப்புறம் அவர் என்கிட்ட வந்து பேசினார், யாருனே தெரிலப்பா, ஏதோ உருவம் மாதிரி இருந்தது. நான் பிளாக் டிஷர்ட்டு பிளாக் ட்ரௌசர் போட்டேன்னா, ஏதோ உருவம் மாதிரி இருந்தது, வண்டி திருப்பி போயிடலாம்னு நினச்சேன் அப்படின்னாரு. அப்புறம் அவர்கிட்ட பேசிவிட்டு அப்புறம் அவர் போயிட்டார். அப்புறம் அவர் வண்டியில் ஆனால் ஒரு ரேஸ் மட்டும் ஓடணும். அவர் வண்டியில் வண்டி ஸோ எப்பயுமே பெரிய பிளான்லாம் போன அவசியம் கிடையாது. காலையில் ஏஞ்சோன்னு விட்டுட்டு வெளில போயிடணும், அவ்வளோதான். 3:30 வெளில போனால் நாய்க்குலைக்கும். எங்கே ஓடுறது, எந்த இடத்துல ஓட முடியும், வண்டி வரும், அப்போல்லாம் பார்த்தா வேலைக்கே ஆகாது. காலையில் ஏஞ்சி விட்டுட்டு வெளில வந்துடணும், அவ்வளோதான். அப்படி வந்து தான் இன்றைக்கி ஸ்ப்ரிண்ட் ஓடி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன். ஓகே, இப்போ அகாடமிக் டைம் ஆகிடுச்சு, கிளம்பணும். சரி, நான் போய்ட்டு குளிச்சுட்டு அகாடமிக் கிளம்பிட்டு பசங்க கிளாஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ட்டு. தேங்க்யூ பாய். இன்றைக்கி டோட்டலாக 10 ஸ்ப்ரிண்ட் ஓடிடுறேன். ஆமாம், 10 ஸ்ப்ரிண்ட். ஓகே, இன்றைக்கி மத்தியானம் பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கான்னு நினச்சேன். பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண முடியல. அது காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான், இவர் தான் மேடி பாய். கிரவுண்டு பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டார். ஃபுல்லாக கிரவுண்டு ரெண்டேட் எடுக்கலான்னு சொல்லிட்டு, டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதுக்காக சுற்றிட்டு இருந்தோம். இது ஃப்ரெண்டு ஒருத்தர் கிரிக்கெட் நெட்ஸன் ஓப்பன் பண்ணுறாரு முகப்பேர் வயசில். சும்மா அங்கேயே வந்தோம், சின்ன ஐடியாஸ் எதாவது கொடுக்கலான்ட்டு. மூணு கான்க்ரீட்டு, ரெண்டு டஃப் விக்கெட்டு. கான்க்ரீட்னா கான்க்ரீட் இல்லை, ஒரு கான்க்ரீட்டு, ரெண்டு ஆஸ்ட்ரோ டஃப் விக்கெட்டு. இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. மேலே ஃபுல்லாக சன் ஃபுல்லாக, அப்பர் க்ளோஸு, சைடு ஃபுல்லாக க்ளோஸு. ஸோ இண்டோர்லேயே டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், டஃப் வச்சு மெயின்டைன் பண்ணலான்ட்டு. டஃப் போட்டு தரப்போகிறது யாருன்னா, அது இவர் தான். இண்டோரில் டஃப் வர்ற முதல் ஆள் நம்ம சென்னையில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன், அவர் தான் அது. அதுக்கப்புறம் அகாடமி ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது 3x4 ஷார்ட் ஸ்போர்ட்னு ஒருத்தர் இருக்கிறாருல, தெரியுதா? சரி, இது ஒரு கார்பார், க்ரீன் கலர் டிஷர்ட். அவர் தான் பிரபு, அவர் தான் இந்த அகாடமியோட ஓனர், என்னோடய ஃப்ரெண்டு, கிரிக்கெட் ஃப்ரெண்டு அவர். சரி, முடிஞ்சா நைட் நம்ம எப்படியாவது பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வீடியோ போடலாம். இவர் விட்டால் தானே, ஒரு ஒரு கிரௌண்டுக்காக கூப்பிட்டு போயிட்டே தான் இருக்காரு, நாங்கள் பார்த்துட்ருக்கோம். சரி, நம்ம பேசலாம் என்ன விஷயம்ன்ட்டு. தேங்க்யூ. இன்னும் நாங்கள் ப்ராக்டிஸே ஆரம்பிக்கல. எங்களோட ப்ராக்டிஸ் என்னன்றது நீங்களே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் எங்களோட ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் எல்லாம் சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்ணு வரும். நீ வா, இன்னும் வரணும்னா என்னைக்கு வரணும்னு சொல்லி. நான் அது காரணம் இவர்தான். இன்றைக்கி என்னோட பேட்டிங் ப்ராக்டிஸ் பாண்டியன் ரெஸ்டாரண்ட்டில். கிரிக்கெட் பிளாக் போயிட்டுருக்கேன் நான். இந்த அப்படியா, கிரிக்கெட் பிளாக்ங்களா? சூப்பர். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம், பண்ணாமல் சுற்றிட்டு நாங்கள் சாப்பிட்ருக்கோம் ஜாலியாக. இது நாளைக்கு யூடியூப்பில் வரும்.
இன்னைக்கு ஈவினிங் பேட்டிங் ஆரம்பிச்சேன் நினச்சேன். வெளில போயிட்டு வீட்டுக்கு கரெக்டாக 8:00 தான் வீட்டுக்கே வந்தேன். 8:00 வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆட முடியுமான்ட்டு, கரெக்டாக புக்கிங் கிடச்சிது. ஸோ இந்த நெட்ஸில் தான் நாங்கள் ப்ளே பண்ணோம். ஸோ 1 hour சார்ஜ், 7 hour கிட்டே சார்ஜ் பண்ணி பே பண்ணி ஆகிறோம். கொஞ்சம் ஆஃப்டர்நூனே ஃப்ரீயாக இருந்தால் வேறு ஒரு நெட்ஸில் அப்படி தான் பே இல்லாமல். ஸோ இங்கே பே வந்து 1 hour 750, கொஞ்சம் ரொம்ப அதிகம் தான். ஆனால் ஓகே, நம்ம இன்றைக்கி பேட்டிங் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு 750 ஓகே போனால் பரவாயில்ல பார்த்துட்டு 750 பே பண்ணியாச்சு. விளையாண்டு முடிச்சாச்சு. கரெக்டாக 9:45 ஆகுது. இன்னும் 15 minutes லாக்டவுன் இருக்குது, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். ஓகே பாய் பாய் பாய். சீக்கிரம் ஹோம் டவுன் போட்டு நான் கிளம்பணும். பாய், தேங்க்யூ. இதை நான் கேட்டு பாய்.